ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10th 12th குவாலிஃபிகேஷனுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் கன்சியூமர் டிபோர்ஸ் ரிடியூசல் கமிஷன் நியூ டெல்லி, அதில் தான் ரெக்யூர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெக்யூர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். அப் நெக்ஸ்ட்டு வந்து இதோட போஸ்ட்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட போஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க். இதோட பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 4 25,500 to 81,100 கொடுத்துருக்காங்க. இதோட வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 11. இதில் வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 7, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1, எஸ்சி பார்த்தீங்கன்னா 1, ஓபிசி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 1 வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க். இதில் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 2 19,900 to 63,200. இதில் டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 7, இடபிள்யூஎஸ் 1, எஸ்சி 1, ஓபிசி 3 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட். இதுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாக்ஸிங் ஸ்டாஃப். இதில் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 1 18,000 to 56,900. இதில் எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 14 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து 8, இடபிள்யூஎஸ் 1, எஸ்சி 1, எஸ்டி 1, ஓபிசி வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியாக 1 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. இதோட ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து 20/7/2019, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/8/2019. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெக்யூர்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூடிசியோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்டிசியோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒன்லி சஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ பாசஸ் என்சன் குவாலிஃபிகேஷன் அஸ் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீட் டு அப்ளை. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுதியானவங்க மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கலாம். இதில் ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடிசியோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ்குள்ளே இருக்கணும். எல்டிசி பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ் இருக்கணும். எம்டிஎஸோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 25 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடி அன்ரிசர்வ்ட் வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடி ஓபிசி வந்து 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடி எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூடிசி போஸ்ட்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் டைப் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அதோட டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்டிசி போஸ்ட், அதோடு பார்த்தீங்கன்னா அதுவும் ரிட்டன் டெஸ்ட்டு டைப் டெஸ்ட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 டைமு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபுள் ஆன்லைன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய், அதுவே ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு அப்ளை, இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 19/8/2019 சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு தகவல் வேணும்னா இதோட PDF லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணுங்கள், நீங்கள் படித்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.